நண்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் பேச சொல்லி. இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பேக்கேஜிங் செக்டாரில் இருக்காங்க. இவங்களுடைய சிஎம்பி பார்த்தீங்கன்னா 1313 சொல்லலாம் இன்னைக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4184, ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 32 crores. ஸோ 32 crores வாங்கலாம். அதுக்கடுத்து 52 week லோ பார்த்தீங்கன்னா 416, 52 week ஹை பார்த்தீங்கன்னா 1395. இந்த சிஎம்பி வந்து 52 week ஹையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பி பார்த்தீங்கன்னா 8.1 சொல்லலாம், இண்டஸ்ட்ரி பி 9.6 சொல்லலாம். ஸோ கம்பெனி பியும் 8 to 12 குள்ள தான் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது 8 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதை வாங்கலாம். இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தீங்கன்னா 9.6%. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த செக்டார் இன்னும் வந்து பெருசாக வந்து ரன்னை பார்க்கல. ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக வெளியில் வரலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 50.97% இருக்குது. இது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 8.38%, இதுவும் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிஐ பார்த்தீங்கன்னா 6.06%ங்க, இது வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 34.6%, இது இயர் பை இயர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்குது, அது நல்லா இருக்குங்க. மற்றபடி புக் வேல்யூ 1531. ஸ்டாக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இவங்களுடைய புக் வேல்யூ மாதிரி 0.88% தாங்க புக் வேல்யூ மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஷேரை வாங்கலாமா? வாங்கலாங்க. புக் வேல்யூவோட ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாங்க. வேறு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 512 crores. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தாங்க, நோ லாஸ். அதுவும் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3021 crores, இதுவும் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 595 crores, இது இயர் பை இயர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இதை லாங் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 47 crores, ஷார்ட் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 78 crores இருக்குது. ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா 11%ங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில், அது கொஞ்சம் லோ தாங்க, அது ரொம்ப கம்மி அது. அதுக்கப்புறம் வந்து சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 37% லாஸ்ட்டு 5 இயர்ஸில், அது குட்னு சொல்லலாம், நல்லாயிருக்கு. டெப் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.20, இது வந்து நார்மலாக 2 வரைக்கும் வாங்கலாம். இது 0.20 இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வேறு என்னங்க இந்த கம்பெனி பற்றி சொல்கிறது? போனஸ் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2010 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 2016 இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 277, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1395 வரைக்கும் போயிட்டு வந்திருக்குங்க இந்த ரேட்டு. ஸோ டிவிடன் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 12.30%ங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இவங்க வந்து ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணுற கம்பெனி. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் இவங்க கொடுத்துருக்க டிவிடெண்ட் வந்து நல்லா இருக்குங்க, 12.30%. வேறு இந்த கம்பெனி பற்றி என்ன சொல்லலாம்? இந்த கம்பெனியை வாங்கலாம்னா இந்த கம்பெனியை வாங்கலாங்க. நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கலாம், கொஞ்சம் ரேட் கம்மியானோன்னா வாங்குங்க. வாங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ளஸ் பப்ளிக் ஹோல்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ டி எல்லாமே நல்லா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க இந்த பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ரெகுலர் டிவிடெண்ட் பேயரு, இதெல்லாம் இவங்களோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்தர் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் புக் வேல்யூவும் நல்லா இருக்குது. எனக்கு சொன்னால் இந்த ஷேரை நான் வந்து ஒரு 20% கம்மியானோன்னா இந்த ஷேரை நான் வாங்குவேன். வாங்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் வாங்குறதானே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். வேறு ஃபர்தராக வேறு ஏதாவது இதேமாரி ஷேரை பற்றினா அனலைஸ் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு நான் பேசின விஷயங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.